His power in us. Our Vallamai Namakkul Nendru. Adhaavadhu Kartharaagiya Devan ஒரு மனிதனை சிருஷ்டி செய்த போது அவருடைய ரூபத்திலும் அவருடைய சாயலும் நம்மை சிருஷ்டி செய்தார். சிருஷ்டி செய்து அவர் நமக்குள் அவருடைய ஆவியை தந்தார். ஆவியை தந்து அவர் நம்மை அவரை போல் இந்த பூமியில் வாழ்வதற்காக அதிகாரத்தையும் தந்தார். அதேதான் ஆதாம் இழந்து விட்ட பிறகு திரும்ப இயேசு நமக்கு சிலுவையில் வந்து அதை திரும்ப நம்முடைய வாழ்க்கையில் அதை சேர்த்து கொண்டார். அதைதான் நாம் இந்த நாட்களில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ரட்சிப்பு என்று, ரட்சிப்பு என்றால் என்ன என்று இன்றைக்கு நாம் ஒரு ஆழமான சத்தியத்தை அறிந்து கொண்டிருக்கிறோம். இதுவரையும் உங்களுடைய மனதில் ரட்சிப்பு என்றால் பிசாசுப்பிடியிலிருந்து ரட்சிக்கப்படுகிறோம் என்றுதான் அநேகமாக எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இன்னும் ஒரு ஆழமான ஒரு சத்தியம் இருக்கு, ரட்சிப்பு என்றால் என்ன என்று. அதை இன்றைக்கு நாம் காண இருக்கிறோம். எபிரேயர் 12 அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிப்போம். Hebrews chapter 12 verses 14 and 15. எபிரேயர் 12 அதிகாரம் 14-15 வசனங்கள். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். காலையில் நாம் எழுதுகின்ற கனப்படுத்துவோம். எபிரேயர் 12 அதிகாரம் 14-15 வாசிக்க கேட்டோம். எல்லா மனிதர்களிடத்தும் சமாதானமாக நடந்து கொள்ளுங்கள். ஹாலேலூயா. அதாலும் அதில் என்ன இருக்கிறது? சமாதானமாக நடந்து கொள்வதில் ஒரு பரிசுத்தம் இருக்கிறது. ஹாலேலூயா. ஃபாலோ பீஸ் வித் ஆல் மென் அண்ட் ஹோலினஸ். எல்லா மனிதர்களோடும் சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்கள். அதில் ஒரு பரிசுத்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது இல்லாமல், அந்த பரிசுத்தம் இல்லாமல் நாம் கர்த்தராகிய தேவனை காண்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. அதாவது சமாதானத்தில் இருக்கும் வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அவர் சமாதானத்தின் தேவன். நமக்காக அவருடைய சமாதானத்தை நமக்கு விட்டு சென்றார். பண்ண சொன்னால் இந்த உலகம் தரும் வண்ணமான சமாதானம் அல்ல. அதற்கு நான் என்னுடைய சமாதானத்தை விட்டு தருகிறேன், தந்து போகிறேன். இந்த உலகத்தில் இருக்கும்போது உங்களுடைய இதயம் கலங்காமல் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. அதாவது சமாதானத்திற்கு, ஹல்லேலூயா, சமாதானத்திற்கு முக்கியமான காரணம் என்ன? கர்த்தராகிய இயேசுதான். அவருடைய வார்த்தை தான். பயம் இருக்கும் இடத்தில் சமாதானம் இருக்காது. விசுவாசம் இருக்கும் இடத்தில் சமாதானம் இருக்கும். பயம் இருக்கும் இடத்தில் குழப்பம் தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக பிறரோடு சண்டை போடுவதற்கு காரணம் என்ன? ஒரு பயம். அதாவது ஒரு நிச்சயம் இருந்தால் கர்த்தராகிய தேவன் நமக்காக யுத்தம் செய்வார். நாம் இதற்கெல்லாம் நாம் இதையெல்லாம் அசட்டை செய்து நாம் இதை முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தால் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார் என்று ஒரு நிச்சயம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை பார்க்கலாம். அந்த க்ஷணத்தில், அந்த சிறு செகண்ட், அந்த நிச்சயம் தவறி போகும்போது தான் நமக்கு என்ன விடுகிறது?
ஒரு பயம் வருகிறது. அந்த பயம் என்ன கொண்டு வருகிறது? ஒரு சண்டை சச்சரவு கொண்டு வருவது. இந்த பயத்தை கொண்டு வருவன் யார்? பிசாசு. சண்டை சச்சரவு இருக்கும் இடத்தில்தான் அவன் இன்னும் அதிகமாக கிரியை செய்ய முடியும் என்பதை நாம் யாக்கோபு 3:16 வாசிக்கிறோம். யாக்கோபு 3:16 வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துச்செய்கைகளும் உண்டு. என்ன இருக்கு அந்த இடத்துல சொல்லுங்க. வைராக்கியமும் வைராக்கியமும் விரோதமும் விரோதமும் இருக்கும் இடத்தில் என்ன இருக்கும்? எல்லா கலகமும் சகல துச்செய்கைகளும் துர்க்கிரியைகளும் துர்செய்தி என்று துர்க்கிரியைகள். அதாவது பிசாஸ் இருக்கும் இடம் என்னது? கலகம் இருக்கும் இடம். அந்த இடத்தில் என்ன இருக்காது? முதல்ல சமாதானம் தான் போகும். ஹாலேலூயா. நான் பிஸ்னஸ் செய்யும் போது ஒரு சாட்சியம் சொல்றேன். பிஸ்னஸ் செய்யும்போது ஒரு பெரிய துணிக்கடை இருந்தது, எக்ஸ்போர்ட் ஆஃபீஸ் இருந்தது. இந்த பெரிய இடம் 1500 ஸ்கொயர் ஃபீட். எனக்கு ஆஃபீஸ் அவ்வளோ பெருசு தேவை. அதனால் நினைச்சா மீதி இருக்கிற இடத்துல துணியை கொண்டு வந்து போட்டு ஒரு ஆளை வச்சு அதை வியாபாரமாக செய்வேன். முக்கியமான பிஸ்னஸ் வந்து எக்ஸ்போர்ட்டும் ஜாப் ஒர்க்கும் எக்ஸ்போர்ட்டருக்கு சேர்த்து விட்டுருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு நேரம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது இருந்து விட்டுருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு மனிதன் உள்ள வந்தான். பயங்கர பயம், பார்க்கறதுக்கே பயங்கரம். ஆனால் உள்ளே ஏறும்போது கர்த்தர் எச்சரித்தார், அதாவது அதுக்கு முன்பாகவே ஒரு தூதரை அனுப்பியிருந்தார். அப்பொழுது பேசிக்கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் வேலை செய்வங்கிட்ட இவங்க என்ன வந்து கேட்டு போனால் தெரியுமாங்க, யார் உங்ககிட்ட பேசவே இல்லையா அப்படின்னா இருக்கிறவங்க கற்று முதல்ல சொல்கிறேன், இது வந்து தூதன் வந்து பேசிட்டு போனாங்க. அதே விதமாக நான் அடுத்தது என்னது, ஒரு வாரம் கழித்து பிசாஸ் வந்தப்போது கற்று சொன்ன இது பிசாஸ் உள்ளே வந்துருக்கு. சின்ன குழந்தை கையில் பிடிச்சிட்டு உள்ளே வந்துருக்கு. பயங்கரமாக ஒரு 8-7 அடி இருக்கும் அந்த அளவுக்கு. ஆனால் இப்படி பார்க்க வேண்டியது. இப்போ வந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 2-3 துணி எடுத்து காசு கொடுத்து போயிடுச்சோம். நான் கற்றுக்கிட்டு கேட்டேன், அண்டவே நீங்கள் தான் சொன்னீங்க பிசாஸ் வந்து பிசாஸ் வரும் இடத்துல எப்போதுமே என்ன இருக்கும்? சண்டை சச்சரவு இருக்குமே. ஆனால் இந்த இடத்துல சண்டை சச்சரவு வரலையேன்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கிட்டு கேட்டிருந்தேன். கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் அதாவது கேட்டுன்னு இருக்கேன். அவன் போய் விட 10-15 நிமிஷம் இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்குள்ள திரும்பி அதே அந்த டைமில் குழந்தை தனியாக ரெண்டு ஒரு துணியை கொண்டு வந்துட்டேன், இதை மாற்றி கொடுன்னு சொன்னேன். எது வேணாலும் எடுத்துக்கோ, அது எதுவும் காசு அதிகம் வருதோ அதை கொடுத்துட்டு இதை எடுத்துக்கோ. அவன் சொன்னால் இல்லை, எனக்கு நான் எதை வேணால் எடுப்பேன், ஆனால் இதை கொடுப்பேன். 100 ரூபா பொருளை கொடுத்துட்டு நான் 200 ரூபா கூட எடுத்துகிட்டு போவேன், நான் காசு ஒன்று கொடுக்க மாட்டேன் சொல்லுங்கள். சண்டை சச்சரவு சண்டை அடிச்சு இல்லையா, அது நியாயமா கேட்குறது சொல்லுங்கள். யாராக இருந்தாலும் திருப்பி கொடுத்தா அந்த அளவு அந்த பணத்துக்கு ஏற்ற பொருளை கொடுத்து அது இன்னும் அதிகமாக வந்தால் அந்த காசை கொடு சொல் செய்ய மாட்டேங்க. என்ன நான் எடுக்கிறேன்னு அதை எடுப்பேன், இதை வச்சுக்கோ நான் அதை எடுப்பேன்றான். அது சார், அது கண்டிப்பாக இங்கே நடக்காதுங்க. வேறு எங்கேயாவது போ, உனக்கு திருப்பி கொடுக்குன்னா காசு கொடுத்துட்றேன், இல்லைன்னா அதுக்கு என்ன பொருளை கொடுத்துட்றேன், இதுதான் நடக்கும் இதுக்கு மேலே. இல்லை எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லி ஆயுன்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு பயந்துட்டாங்க. அம்மா இருந்தாங்க இந்த டைமில் பயந்துட்டாங்க. நடிக்க வர அப்படின்னு நான் சொல்லி எனக்கு அவன் யாருன்னு தெரியும், அவன் சும்மா இருக்கேன் ஆவியில் பைண்ட் பண்ணினு இருந்தேன். அது கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு விட்டுட்டு அவன் என்ன செய்தான், கொடுக்கறத வாங்கிட்டு போய் நிறுத்திட்டான். கருத்தர் என்ன வெளிப்படுத்தினாரு, கண்டிப்பாக பிசாஸ் இருக்கிற இடத்துல சண்டை சச்சரவு இருக்கும். அது எதுக்கு அப்படி போனான், அது வந்து நான் கேள்வி கேட்பேன்னு கருத்தருக்கு தெரியும். இல்லை
உடைய வார்த்தையின்படி பிசாசு இருக்கும் இடத்துல கண்டிப்பாக சண்டை சர்ச்சை இருக்கும்னு சொன்னீங்க, இப்போ வந்துட்டு சமாதானம் போறானே அப்படின்னு கேட்ட உடனே திரும்பி வந்துச்சு. இதெல்லாம் பல விசேஷமான நேரங்கள் இது. ஹாலேலூயா, இந்த காலத்தில் ஹாலேலூயா ஊழியத்திற்காக ஆயத்தம் செய்யும்போது இந்த மாதிரி கர்த்தர் சில விசேஷமான காரியங்களை காண்பித்தார். அதற்கு எதுக்கு சொன்னேன், ஹாலேலூயா நமக்கு சமாதானம் இருக்கும் இடத்தில்தான் கர்த்தராகிய தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்தவர்கள். சமாதானத்தை கெடுக்க விரும்புகிறவன் யார்? பிசாசு. அதாவது ஒரு ரூபமாக பார்த்தேன் பிசாசு வந்து அன்றே இது வந்து சமாதானம் இருந்ததே இவங்க சமாதானம் கெடுக்கலன்னு சொன்னாலும் திரும்பி அனுப்பினாங்க, திரும்பி அனுப்பி சமாதானத்தை கெடுத்துட்டு போனார். அவ்வளோ நிச்சயமாக அறிந்து கொள்ளலாம், சமாதானம் இல்லாத இடத்துல சண்டை சச்சுரத்தில் கண்டிப்பாக வந்து பிசாசனம் இருக்கான். எங்கு தேவ ஆவியான இருக்கிறோ அந்த இடத்தில் சமாதானம் உண்டு, அது நிச்சயம். எங்க தேவ ஆவியான இருக்கிறார் அந்த இடத்துல கண்டிப்பாக சமாதானம் இருக்கு. தேவ வார்த்தை சத்திய வார்த்தை. ஹாலேலூயா. அதேதான் ஃபாலோ பீஸ் வித் ஆல் மென், எல்லா மனிதர்களோடும் சமாதானத்தை காத்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சமாதானமாக இருக்கவும், சமாதானமாக இருக்கவும், பரிசுத்த உள்ளவர்களாக இருக்கவும், பரிசுத்த உள்ளவர்களாக இருக்கவும், நாடுங்கள் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே, கர்த்தரை தரிசிப்பதில்லை. ஹாலேலூயா. Follow peace with all men and holiness, without which no man shall see the Lord. அதாவது சமாதானம் இருக்கும் இடத்தில் பரிசுத்தம் நிலையாக இருக்கும். சமாதானம் கெட்டு போகும் இடத்துல அந்த இடத்துல இந்த பரிசுத்தம் கெட்டு போகும். ஹாலேலூயா. கர்த்தர் எதற்காக இதை நமக்கு வெளிப்படுத்துகிறார்? ஹாலேலூயா. கர்த்தருடைய வருகை நாட்கள் சமீபமாக இருக்கிறது. ஹாலேலூயா. நாம் தேவகுமாரன் வரும்போது எதை பார்க்கிறார்? விசுவாசம் இருக்கிறதா என்று. பூமியில் விசுவாசம் இருக்கு. விசுவாசம் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? சமாதானத்தை காத்துக் கொள்வார்கள். ஹாலேலூயா. நமக்கு விசுவாசம் இருக்கிறதா என்று எப்படி தெரிந்து கொள்வது? நாம் எவ்வளோக்கு எவ்வளோ சமாதானத்தை காத்துக் கொள்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நாம் என்ன செய்கிறோம்? விசுவாசத்தில் நடக்கிறோம். ஹாலேலூயா. ரோட்டில் போன வரவங்கிட்ட எல்லாம் சண்டை போட்டாச்சுன்னா எவனாவது காட்டில் வந்து போகும்போது எவ்வளோ பேர் வந்து குறுக்க நெடுக்க போயிருந்தான் என்ன செய்வான் சாதாரணம் எல்லாம் அவன் போய் சண்டை போட்டு சார் வெளிப்பாங்க அவங்க தவறாக பேசுவாங்க. ஏ இந்த மாதிரி அவன் போட்டு அப்படி இப்படி சொல்லி நம்ம திட்டும் போது என்ன ஆயிடுது? அவனுக்கு அவன் தான் பண்ணிட்டு போயிருந்தான். யாருடைய சமாதம் கெட்டு போகிறது? பேசுகிறவங்க சமாதம் கெட்டு போகிறது. அதே நாலடைவில் தெரிஞ்சு போயிடும். அப்புறம் என்ன கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துடும். இவங்ககிட்ட திட்டி பிரயோஜனமே இல்லை. இனிமேல் நம்ம அவன் போகிறவன் போயின்னு இருக்கான், நம்ம வந்து ஓட்டுறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்டிட்டு போவோம்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி வந்துடுது. நான் கருத்து என்ன சொல்கிறேன், ஹாலேலூயா. ஆவிக்குரிய ஒரு மனிதன் சமாதானத்தை எப்போதும் என்ன செய்ய வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். எல்லா மனிதர்கள் எடுத்தோம் எவனாக இருந்தாலும் சரியா, ஹாலேலூயா. அவனிடத்தில் சமாதானத்தை காத்து கொள்ளும் போது தான் அதில் தான் பரிசுத்தம் இருக்கு. ஹாலேலூயா. அதாவது இன்றைய வரையும் நாம் எப்படி இருந்தோமோ அதை பற்றி கவலை இல்லை. கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுது எதற்காக வருகிறது? வரும் நாட்களில் ஹாலேலூயா, கர்த்தருடைய வருகையின் நாட்களில் ஹாலேலூயா, நாம் கர்த்தரால் காணப்படுவது எப்படி இருக்க வேண்டும்? அவருடைய சமாதானத்தை காத்துக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹாலேலூயா. அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கு என்று சொல்கிறார். ஹாலேலூயா. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கன்னு அதாவது சொல்லாமல் சொல்கிறார். சமாதானத்தை காத்துக்கொள்ள எல்லா மனிதனும் சொல்லும்போது பரிசுத்தத்தை நீ காத்துக்கொள். அப்படிதான் விசாசனம் எதுக்கு இந்த சமாதானத்தை கெடுக்கிறதுக்காக வருகிறான்? நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கக்கூடாது. ஹாலேலூயா. அதைதான் அடுத்த வசனத்தில் லூக் டெலிஜனா 15 ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குவதனால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். ஹாலேலூயா. அதாவது சண்டை சச்சுரத்தினால் அதிகம் வருது இதயத்தில் வண்டிக்கத்தன்மை, கசப்பு தன்மை. இந்த கசப்பு தன்மை இருந்தால் என்ன நடக்கும்? கலகம் உண்டாகும். கலக்கம் அதாவது டிஃபைன்மெண்ட், அசுத்தம்.
தீட்டுப்படுகிறது. அந்த பாத்திரம் தீட்டுப்படுகிறது. எதனால்? ஆவிக்குள் ஒரு கோபம், ஒரு மன்னிக்கா தன்மை, ஒரு கசப்பு தன்மை வரும்போது நம்முடைய பாத்திரம் என்ன என்ன ஆயிடுது? தீட்டுப்படுகிறது. நம்முடைய பாத்திரத்தை நாம் தான் காத்துக்கொள்ள வேண்டும். ஹாலேலூயா. அதற்காக உடனடியாக மாற முடியவில்லை என்றாலும் நாம் தவறை செய்யும் போது நமக்கு ஒரு உணர்வு வர வேண்டும். ஆண்டவரே தவறு செய்துட்டான். இன்றைக்கு வந்த வார்த்தையின்படி நான் நடக்கவில்லை, தவறு செய்துட்டான். மன்னியும் ஆண்டவரே சொல்லி கர்த்தருடைய பரிசுத்தத்தினால் கழுவி கொண்ட பிறகு திரும்ப என்ன செய்யணும்? எழுந்து நின்று ஹாலில் எழுந்ததான் விழுந்துட்டோம்ல அந்த இடத்துல. அதான் போட்டு வி ஃபெயில் ஆஃப் த கிராஸ் ஃபால் ஆஃப் த கிரேஸ் ஆஃப் காட் ஹால் அப்படிதான் போட்டிருக்கேன். தேவ கிருபையை இழந்து போகாத ஹாலேலூயா. தேவ கிருபை இழந்து போகாதபடி ஹாலேலூயா. நாம் தேவ கிருபையிலிருந்து விழுந்து விடாதபடி நம்மை நாம் காத்துக்கொள்வது எப்படி? ஹாலேலூயா. நம்முடைய ஆவிக்குள் எந்த கசப்பு தன்மை வைத்துக் கொள்ளக்கூடாது. ஹாலேலூயா. அப்பொழுதுதான் ஹாலேலூயா அவருடைய வல்லமை நமக்குள் நிரம்ப நாம் ஆயத்தப்படுகிறோம். ஆயசியா 43:25-26 என்ற வசனங்கள் வாசிப்போம். ஏசையா 43:25-26 வசனங்கள். நான் நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். நாம் ஒருவரோடொருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு, நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். That I am. Hallelujah. அவர் தான் கர்த்தராகிய தேவன். அவர் மட்டும்தான் நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியும், பாவத்தை அழிக்க முடியும். ஹாலேலூயா. எதற்காக செய்கிறார்? அவர் நிமித்தமாக, என்னுடைய நிமித்தமாக அதை நான் உங்களுக்கு செய்கிறேன். For mine own sake. Hallelujah. முதல்ல நாம் என்ன அறிந்து கொண்டோம்? கர்த்தராகிய தேவன் எவ்வளவு விசேஷமாக மனிதனை படைத்தார். வேற எந்த சிருஷ்டியை படைக்கும் போதும் அவ்வளவாக இந்த அவருடைய முழு கவனத்தை அவர் வார்த்தை பேசி அது நடந்து கொண்டது. ஆனால் மனிதனை படைக்கும் போது என்ன செய்தார்? அந்த மனிதன் முன்பாக குனிந்து அவனை நன்றாக செதுக்கி அவனுக்குள் அவருடைய ஆவியை ஊதி அவனை உயிர்ப்பிக்க செய்தார். ஹாலேலூயா. மீது எல்லாம் அந்தந்த இடத்துக்கு போய் நின்றது அவருடைய வார்த்தை வச்சு செய்தார். இந்த மனிதனை மட்டும்தான் அவருடைய கையால் உருவாக்கினார். ஹாலேலூயா. அவ்வளவு விசேஷத்தன்மை ஒரு மனிதனுடைய படைப்பில் இருக்கிறது. அதை தான் தேவன் சொல்கிறார், என்னுடைய நிமித்தம். ஹாலேலூயா. உனக்கு நிமித்தம் இல்லை, என்னுடைய நிமித்தம் நான் உன்னுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று. எதை எதிர்பார்க்கிறார்? நீ என்னிடத்தில் வந்து மனம் திரும்பி மன்னிப்பை கே, நான் என்னுடைய நிமித்தம் உன்னை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்கிறார். ஹாலேலூயா. ப்ளீட். ஹாலேலூயா. நீ என்னிடத்தில் வந்து வேண்டிக்கொள் என்று சொல்கிறார். ஹாலேலூயா. அப்பொழுது நான் என்னுடைய நிமித்தம் உன்னுடைய பாவத்தை நான் என்ன செய்வேன்? அகற்றுவேன். ஹாலேலூயா. அதே ஹாலேலூயா. உன்னை நான் நீதிமானாக மாற்றுவேன். 1 பேதுரு 2:7 வாசிக்கும் போது, ஒன்று பேதுரு 2:7 வசனம். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அதை விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகி அந்த கல் இடறுதலுக்கு ஏதுவான கல்லும் விடுதலுக்கு ஏதுவான கண்மலையுமாயிற்று. விசுவாசிக்கிறவனுக்கு கர்த்தர் விலையேற பெற்றவராக இருக்கிறார். ஹாலேலூயா. நமக்கு அவர் எப்படி இருக்கிறார்? வெளியேற பெற்றவராக. ஹாலேலூயா. விசுவாசிக்காதவனுக்கு இடல். ஹாலேலூயா. விசுவாசிக்காதவனுக்கு அவர் இடலாக இருக்கிறார். எதற்கு இடல்? அவர்களின் அவிசுவாசத்தினால் அவர்கள் பரலோகம் போவதற்கே இடலாக இருக்கிறார். ஹாலேலூயா. அதைதான் நாம் விசுவாசிகள், கர்த்தராகிய இயேசுவையும் அவருடைய வார்த்தையும் விசுவாசித்தவர்கள், அவர் நமக்கு வெளியேற பெற்றவராக இருக்கிறார். ஏன் ஹாலேலூயா வெளியேற பெற்றவராக இருக்கிறார்? முதலில் நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார். சிலுவையில் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். இந்த சிலுவையில் நடந்த கிரியைகளை நாம் விசுவாசித்த போதுதான் ஹாலேலூயா நமக்கு அவர்
விலையேற பெற்றவனாக மாறினார். ஆனால் அதை உதாசீனப்படுத்துகிறார். அதை பற்றி கவனம் செலுத்தாவிட்டு அவருடைய வாழ்க்கையில் அதுவே முதல் இடமாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் அது தடையாக இருக்கிறது, முன்னேறி செல்வதற்கு தடையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் என்ன இல்லை, இனிமேல் முன்னேற்றத்திற்கு தடை இல்லை. நமக்கு தடையாக நிற்கும் அந்த பாவத்தை அவர் என்ன செய்தார், வழியிலிருந்து எடுத்து அவர் சிலுவையில் அதை ஆணியால் அடித்து அவர் என்றென்றைக்குமே அது நமக்கு தடை கொண்டு வருகிற ஒரு காரியத்தை இனிமேல் செய்ய முடியாது என்ற அளவுக்கு அதை செய்து முடித்தார். எதற்காக இதையெல்லாம் செய்தார், அவருடைய வல்லமை நமக்குள் நிரம்ப வேண்டும் என்று. இழந்து போன மனிதனை திரும்ப எடுத்து அவரை போல் மாற்றுவதற்காக தான் இவ்வளவு காரியங்களையும் செய்திருக்கிறார். ரோமர் 5வது அதிகாரம் அடுத்தபடியாக 5வது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாதது. ஹல்லேலூயா. எந்த நம்பிக்கை? கர்த்தராக தேவன் அவருடைய அன்பை நம்முடைய ஆவிக்குள் என்ன செய்திருக்க ஊற்றினதை நாம் அறிந்து கொண்டவர்களாக இருக்கும் போது அந்த அவருடைய அன்பின் மீது இருக்கும் நம்பிக்கை என்ன செய்யலாம், நம்மை வெட்கப்பட்டு போக விடாது. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு மேல் நம்பிக்கை என்றால் அதற்கு அர்த்தம் என்ன, சிலுவையில் அவர் நமக்காக செய்து முடித்த காரியங்கள் மீது நம்பிக்கை. நம்பிக்கை என்றால் இது விசுவாசத்தில் வெறும் நம்பிக்கை. விசுவாசிக்கிறோம், உடனடியாக அது நடக்கவில்லை என்றாலும் அது என்ன செய்கிறோம், நம்பி அந்த வார்த்தையை பிடித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. 11வது அதிகாரம் 1வது வசனத்தின்படி அந்த இடத்தில் இப்பொழுது விசுவாசம் என்பது எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம், இப்பொழுது விசுவாசமானது நம்பப்படுபவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. அதாவது நம்பப்படுவது உறுதி. ஹல்லேலூயா. நம்புகிறோம், எப்படி நம்புகிறோம், ஹல்லேலூயா. வார்த்தை சப்ஸ்டன்ஸ். ஹல்லேலூயா. நவ தி ஃபெய்த் இஸ் தி சப்ஸ்டன்ஸ் ஆஃப் தி திங்ஸ் ஹோப்ட் ஃபார். நம்பப்படுவது உறுதி என்று அது அந்த சப்ஸ்டன்ஸ் இல்லை. ஆங்கிலத்தை சப்ஸ்டன்ஸ் என்ற சப்ஸ்டன்ஸ் என்றால் என்ன, தோசை போடுறதுக்கு என்ன வரும், மாவு வரும். மாவு இல்லாமல் தோசை வராது. ஸோ அதுதான் சப்ஸ்டன்ஸ். மாவுன்றது சப்ஸ்டன்ஸ். நம்ம என்ன நம்பிக்கொண்டிருக்கோம், இந்த மாவு தோசையாக மாறுமாற்ற. ஹல்லேலூயா. கண்டிப்பாக அது ஊற்றி அது தோசைக்கல்ல போட்டாச்சுன்னா அது தோசையாக மாறும். அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதே ஒன்று மாதிரி அந்த வார்த்தை நமக்கு உண்டாகுமா என்ற ஒரு நம்பிக்கை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை இருக்கிறது, மாவு இருக்கிறது, அந்த வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையின் மீது நாம் விசுவாசத்தை போது தான் அதுதான் கிரியை. தோசை சொல்கிறோம் அதே மாதிரி கிரியை, அதுதான் நாம் விசுவாசிக்கிறோம். இது எனக்கு ஆனால் இந்த வார்த்தை அவருடைய தழும்புகளால் சுகமானேன் என்ற வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படும் என்ற நிச்சயம் இருக்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டிருக்கும் போது அது நம்பிக்கை. அது என்ன செய்யலாம், அவருடைய அன்பின் மீது இருக்கும் நம்பிக்கை. தேவ அன்பின் மீது இருக்கும் நம்பிக்கை என்ன செய்யாது, நம்மை வெட்கப்பட்டு போக விடாது. அப்படின்னா அந்த வார்த்தை கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். ஏன், நம்முடைய விசுவாசத்தினால். விசுவாசத்தில் நம்பிக்கையாக அந்த வார்த்தையை பிடித்து கொண்டிருக்கும் போது கர்த்தராகிய தேவன் என்ன செய்கிறார், ஹல்லேலூயா, நம்முடைய இதயத்தில் இருக்கும் அவரிடத்தில் இருக்கும் அந்த நம்பிக்கை, அவரிடத்தில் இருக்கும் அந்த அன்பை நாம் நம்புகிறோம் என்பது வெளிப்படுத்துகிறது. அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு விசுவாசமாக இருக்கும்போது எது வெளிப்படுத்துகிறது, அவரிடையே நம் அவருடைய அன்பில் நாம் நம்பிக்கையாக இருக்கிறோம். இந்த அன்பில் நாம் நம்பிக்கையாக இருக்கும்போது நம்மை அவர் என்ன செய்ய மாட்டார், வெக்கப்பட்டு போக விட மாட்டார். எதை சொன்னாரோ அதன்படி அவர் செய்கிறவராக இருக்கிறார். அதாவது இதிலிருந்து என்ன தெரிகிறது, ஒரு மனிதனை அல்லது அதாவது சில சிறு சிறு காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது, நாம் பிறருக்கு பிறரை விட வித்தியாசமானவர்கள் என்று அறிந்து கொள்வதற்காக. அவ்விசுவாசிக்கும் விசுவாசிக்கும் என்ன வித்தியாசம், அவர்கள் விசுவாசிப்பதில்லை தேவ வார்த்தையும் இயேசுவையும். ஆனால் நாம் இயேசுவையும் அவருடைய அன்பையும் அவருடைய வார்த்தையும் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும், சந்தேகம் இல்லாமல், பயம் இல்லாமல், நிச்சயத்தோடு, நம்பிக்கையோடு அந்த விசுவாசித்து பிடித்து கொண்டிருக்கும் போது அதுதான் வெளிப்படும். அந்த காரியங்கள்
நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். அதை தான் நாம் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். ஹாலேலூயா. அதுதான் நம்பிக்கை, நம்மை வெக்கப்பட்டு போகக்கூடாது. ஹாலேலூயா. ஏன் நாம் தேவனிடத்தில் இருக்கும் அன்பை, ஹாலேலூயா, நம்முடைய இதயத்தில் அவர் ஊற்றின அன்பை, ஹாலேலூயா, அறிந்து கொண்டு அதன் மீது நாம் நம்பிக்கையாக இருக்கும் போது நம்மை அவர் வெக்கப்பட்டு போக விட மாட்டார். ரோமர் 5:6 வரை வாசிப்போம். ஹாலேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரோமர் 5:6, ஹாலேலூயா, 11 வசனங்கள். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடைய அவருடனே ஒப்புரவாகப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரோதன் ஆகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். இந்த இடத்தில் ஹாலேலூயா நாம் 6:9 வரை முதலில் பார்ப்போம். அதாவது கர்த்தராகிய இயேசு நமக்காக, நாம் பாவிகளாக இருக்கும் போதும் நமக்காக அவர் மரித்தார். எந்த ஒரு நீதியில் இருப்பவர்களும் அந்த வண்ணமாக செய்ய மாட்டார்கள். ஆனால் கர்த்தர் நமக்காக இந்த காரியங்களை என்ன செய்ய தைரியத்தோடு செய்திருக்கிறார். நாம் நிச்சயமாக நிச்சயப்புகள் பெறுவோம் என்ற தைரியத்தோடு, ஹாலேலூயா. ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக இதை நமக்கு அவர் செய்து முடித்தார். சிலுவையில் அவர் மரித்ததும் அவர் உயிர்த்தெழுந்ததும் எல்லாம் கர்த்தர் நம் மீது இருக்கும் நம்பிக்கையை வெளிப்படுத்த, அன்பை வெளிப்படுத்துவதற்காக. ஹாலேலூயா. அதாவது 9 வாசிக்கும் போது வாசிக்க தனியாக வாசிக்க, ரோமர் 5:9, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஹாலேலூயா. நாம் அவருடைய பரிசுத்தத்தினால் நம்மை அவர் நீதிமானாக மாற்றுவதற்கு காரணம் என்ன? ரட்சிப்பின் வல்லமை எதற்காக? அது ரட்சிப்பு என்றால் இதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஹாலேலூயா. நாம் என்ன நினைச்சோம்? நாம் நினைச்சோம் பிசாசு பிடியிலிருந்து ரட்சிப்பு வருது, அதாவது பிடியிலிருந்து வெளியெடுப்பது தான் ரட்சிப்பு. ஆனால் இங்கே என்ன போட்டிருக்கு? கர்த்தராக தேவனுடைய கோபாகண்ணிலிருந்து நம்மை நீங்களாக்குவதுதான் ரட்சிப்பு. ஹாலேலூயா. ஜீசஸ் சேவ்ஸ் அப்படின்னு போட்டிருக்காது, நானே நினைச்சிருக்கேன். இயேசு ஏற்றுக்கொள்வது என்ன? ஜீசஸ் சேவ்ஸ், ஜீசஸ் சேவ்ஸ் போட்டிருக்கேன். அல்ல சொன்னாங்க, இல்லை இல்லை, பிசாசு பிடியிலிருந்து ரட்சிப்பு பெற்றிருக்கோம். ஆனால் இன்றைக்கு பைபிள் என்ன போட்டிருக்கேன்? ஹாலேலூயா. சேவ்ஸ்னா ஹாலேலூயா. தேவனுடைய கோபாகண்ணிலிருந்து நம்மை அவர் நீங்களாக்குனது தான் ரட்சிப்பு. ஹாலேலூயா. அதாவது யார் யார் டிஸ்ஒபீடியன்ஸ், அதாவது கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு என்ன வரும்? தேவனுடைய கோபாகண்ணி, அந்த கோபம் வந்து இறங்கும். அந்த கோபத்திலிருந்து நம்மளை நீக்குனது தான் ரட்சிப்பு. இயேசு என்ன செய்தார்? தேவனிடத்திலிருந்து வரும் ஒரு மனிதர்கள் மீது வரும் இந்த கோபத்திலிருந்து நம்மை நீக்கினார். நமக்கு என்ன தந்தார்? கர்த்தராகிய தேவன் 5:6, ரோமர் 5:6, திரும்ப இதை வச்சுட்டு அப்படியே நேரம் அங்கே போகும். ரோமர் 5:1. ரோமர் 5:1 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஹாலேலூயா. நமக்கு என்ன என்ன பெற்றுக்கொண்டோம்? தேவனிடத்தில் சமாதானத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். எப்பொழுது? நம்முடைய விசுவாசத்தினால் நாம் நீதிமானாகப்பட்ட போது
கர்த்தராகிய தேவனிடத்தில் நாம் என்ன செய்யப்பட்டோம்? சமாதானமாக அல்லேலூயா நம்மை அவர் என்ன செய்தார்? சேர்த்து கொண்டார். அப்படின்றால் அதற்கு முன்பாக நமக்கும் தேவனுக்கும் விரோதம், டிஸ்ஒபீடியன்ட் சில்ட்ரன், அதாவது கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் என்று நமக்கு ஒரு முத்திரை. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக கர்த்தராகிய தேவனுடைய அந்த திட்டத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்து சிலுவையில் இயேசு மரித்ததை விசுவாசித்து உடனே அல்லேலூயா நாம் என்ன செய்தோம்? அவருடைய திட்டத்திற்கும் அவருடைய கிரியைக்கும் நாம் ஒப்பு கொடுத்து அதை கீழ்ப்படிந்ததனால் நாம் கீழ்ப்படிந்த பிள்ளைகள். கீழ்ப்படிந்த பிள்ளைகளுக்கு என்ன? அவர்களுக்கு ஒரு முதல் அதாவது பெனிஃபிட், அதாவது பலன் என்ன? அவர்களை அவருடைய பரிசு தத்தினால் நம்முடைய பாவங்களை அவர் கழுவினார். நம்மை அவர் உயிர்த்தெழுந்து நம்முடைய நம்மை நீதிமானாக மாற்றினார். இந்த பலனை தான் கர்த்தராகிய தேவன் தந்தார். அப்பொழுது என்ன செய்தார்? தேவனிடத்தில் சமாதானத்தை ஏற்படுத்தினார். அதே நேரத்தில் தேவனுடைய கோபாக்கிலிருந்து நம்மை நீங்கலாக்கினார். அதை தான் ரட்சிப்பு என்று சொல்லுகிறோம். இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கோபம் ஒரு நாளும் வராது. ஏன்? நம் கீழ்ப்படிந்த பிள்ளைகள். இப்பொழுது தேவன் யார்? நமக்கு பிதாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் நம்மிடத்தில் கோபத்தை காண்பிக்க மாட்டார். அவர் எதை காண்பிப்பார்? நமக்கு அன்பை மட்டும்தான் காண்பிப்பார். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை தீர்ப்பது தான் அவருடைய முதல் வேலை. அதுதான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்றால் அவருடைய கோபத்திலிருந்து நீங்களாக்கி அவரோடு சமாதானத்தை ஏற்படுத்தி இப்போது தேவன் நமக்கு அப்பாவாக மாறி அவருக்கு பிள்ளையாக மாறின போது அவருடைய ராஜ்யத்தில் இருக்கும் எல்லா காரியங்களும் பிள்ளைகளுக்கு சொந்தமானது. இதை எப்படி பெற்றுக்கொள்வது? நம்முடைய விசுவாச கிரியையினால். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். இன்னும் ஒரு இடத்துல கூட கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அடுத்த 10-14 வசனத்தை வாசிக்கும் போது ரோமர் 5:10-11 வசனங்கள், நாம் தேவனுக்கு சத்துருகளாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரளாக்கப்பட்டோமானால் ஒப்புரளாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. நாம் எப்படி நீதிமானாக்கப்பட்டோம்? அவருடைய இரத்தத்தினால். ஹல்லேலூயா. அதனால் நாம் தேவனுடைய கோபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கினார் இயேசு. இப்பொழுது என்ன பண்ணுற? ஹல்லேலூயா. எப்படி நம்மை நீங்களாக்கினார்? நம்மை எப்படி ரட்சிப்புகள் கொண்டு வந்தார்? அவருடைய சேவ் பை ஹிஸ் லைஃப். ஹல்லேலூயா. அவருடைய ஜீவனால் நமக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பாவத்தை சுமந்து அவர் என்ன செய்தார்? தீர்த்த போது நம்முடைய பாவத்திற்கு சம்பளமான அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஜீவனை நமக்கு அவர் தந்தார். மறித்த அந்த ஆவியை உயிர்ப்புக்கு செய்தார். அவருடைய ஆவியை வைத்து நமக்கு எப்படி ரட்சிப்பு வந்தது? அவருடைய ஜீவனால். எதிலிருந்து ரட்சிப்பு வந்தது? தேவனுடைய கோபத்திலிருந்து. இதுவரை நாம் எதையெல்லாம் கேட்டிருக்கலாம், அறியாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு அறிந்த காரியம் என்ன? ரட்சிப்பு என்றால் தேவனுடைய கோபாக்கிரியிலிருந்து நமக்கு நீங்களாக்கினார். எப்படி அவர் ரட்சித்தார்? அவர் நம்மை அவருடைய பரிசுத்தத்தினால் நம்மை கழுவினார், நீதிமன் ஆக்கினார். நம்மை ரட்சித்தது அவருடைய ஜீவனால். இதுதான் என்ன சொல்லுகிறது? வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், அங்கே தெளிவாக போட்டிருக்கு. ஹல்லேலூயா. அவருடைய ஜீவனால் நமக்கு அவர் ரட்சிப்பை கொண்டு வந்தார் என்று. ஹல்லேலூயா. இந்த தேவ ஜீவனை, ஹல்லேலூயா, நாம் காத்து கொண்டு அவருடைய வார்த்தையின் இப்படி நடக்கும் போது எல்லா மனிதர்களுக்கும் சமாதானத்தோடு நடந்து கொள்ளும் போது நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ளும் போது என்ன நிச்சயத்தோடு இருக்கலாம்? கண்டிப்பாக கர்த்தர் வரும்போது அவரோடு நாம் போகலாம் என்று. இது ஒரு சத்தியம். அதாவது இதே மாதிரி பல சத்தியம் இருக்கிறது. எந்தெந்த இடத்தில் நாம் காத்துக்கொள்ள வேண்டும், எப்படி எல்லாம் நடக்க வேண்டும் கர்த்தராக தேவனுடைய வருகைக்கு முன்பாக என்று. ஹல்லேலூயா. நாம் இந்த சத்தியத்தை அறிந்த பிறகு, ஹல்லேலூயா, நோயிங் த லவ் ஆஃப் கிரைஸ்ட் ஃபில்ஸ் அஸ் வித் ஆல் த ஃபுல்னஸ் ஆஃப் காட். அதாவது கர்த்தருடைய அன்பை அறிந்து கொள்ளும் போது, அறிவை கொண்டவர்களாக இருக்கும் போது அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் நிரப்பப்படுகிறோம் என்று எபேசியர் 3:19-20 நமக்கு வெளிப்படுத்துகிறது. எபேசியர் 3:19-20 வசனங்கள், அறிவு கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும்
அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின் படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. Hallelujah. The power that worketh in us. Namakkul kriyai seiyum vallamai. Hallelujah. Enna vallamai? Namudaiya arivukku ettada arivu ennathu? To know the love of Christ. Hallelujah. Kartharudaiya anbai arindhu kolvathu. Karthar nammidathil vaithirukkum anbai arindhu kolvathu. Adhaan namudaiya arivukku ettada oru kaaryam. Adhaadhu saadharanamaana oru manushanudaiya arivukku ettada kaaryam. Hallelujah. அதாவது ஆவியானவர் வந்த பிறகுதான் நமக்கு தெரியும் இயேசு எவ்வளோ காரியத்தை செய்திருக்கிறார். ஒரு மனிதன் ஒரு ஆளுகீசையும் வாழ்க்கையை வாழ்வதற்காக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் வெற்றியோடும் இருப்பதற்கு காரணம் என்ன? ஹலேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஹலேலூயா அவரை அவருடைய அன்பை பற்றி நாம் அறிந்திருக்கும் போது என்ன அன்பு? லவ் ஆஃப் கிரைஸ்ட். கர்த்தருடைய அன்பு என்றால் என்ன? அவர் நமக்காக மரித்தார், நமக்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார், சிலுவை நமக்காக மரித்தார், சிலுவை நமக்காக அவருடைய நம்முடைய எல்லா வியாதிகளையும் அவருடைய தழுவில் சுமந்து தீர்த்தார், நமக்காக அவர் வெக்கப்பட்டார், சிலுவையில் நம்மை கனப்படுத்துவதற்காக அவருடைய எல்லா போராட்டங்களும் நமக்கு எதற்காக? நமக்கு வெற்றியை கொண்டு வருவதற்காக. சிலுவையில் பிசாசுடைய வல்லமை முறித்தார். இனிமேல் பிசாசுக்கு நம்முடைய நம் மீது எந்த ஒரு வல்லமையும் அவன் செலுத்த முடியாது. அவன் வல்லமையற்றவனாக அவனை மாற்றினார் கர்த்தராகிய இயேசு. ஹல்லேலூயா. இதைதான் அவருடைய அன்பை நமக்கு மனதிற்கு எட்டாத கிறிஸ்துடைய அன்பை நாம் அறிந்து கொள்ளும் போது அந்த அன்பை தான் அந்த அன்பை அறிந்து கொள்ளும் அந்த அன்பை தான் ஃபுல்னஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. அதாவது தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் தேவனுடைய பரிபூர்ணம். ஹல்லேலூயா. ஃபுல்னஸ் ஆஃப் காட்னா தேவனுடைய பரிபூர்ணம். தேவனுடைய பரிபூர்ணம் என்றால் தேவனே நமக்குள் முழுமையாக இருப்பது தான் பரிபூர்ணம். அந்த பரிபூர்ணத்தினால் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்றால் அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? நம்ம உட்கார்ந்து தியானிக்கணும். என்ன தியானிக்கணும்? அவருடைய நம்முடைய மனதிற்கு எட்டாத அந்த கிறிஸ்துடைய அன்பை பற்றி. எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்காது, ஒன்றும் தெரியாது. அது நன்றாக தியானித்தால்தான் அவருடைய அன்பை பற்றி நாம் அறிந்து கொள்ளும். அப்படி எல்லாம் தெரிஞ்சவங்களா இந்நேரத்துக்கு நம்ம வந்து வி ஷுட் பி ஃபுல் ஆஃப் காட். நம்ம வந்து தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய பரிபூர்ணத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அதாவது நேரத்தை நாம் செலவிடுவதில்லை கிறிஸ்துடைய அன்பை பற்றி. அதாவது கிறிஸ்துடைய அன்பை பற்றி நாம் அறிந்து கொண்டால் நமக்கு இனிமேல் என்ன இருக்காது? வியாதி இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில் இனிமேல் பற்றாக்குறை இருக்காது. நாம் பரலோக வாழ்க்கையை நாம் இந்த பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போம். இன்னும் ஹல்லேலூயா அதிகமாக அவருடைய அன்பை பற்றி நாம் தியானிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய நிறைவினால் நாம் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க முடியும். அப்பொழுதுதான் அந்த பரலோக வாழ்க்கையை இந்த பூலோகத்தில் நாம் வாழ முடியும். ஹல்லேலூயா. யார் சொன்னாலும் சரி எனக்கு எல்லாம் தெரியணும், அவங்களுக்கு தான் ஒன்றும் தெரியாது. இன்னும் நான் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறேன் அந்தவரை. ஹல்லேலூயா. உங்களுடைய அன்பை பற்றி நானும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குன்னு சொல்லி அவரை அந்த சிலுவை பற்றி தியானிக்க கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்வார்? ஏதாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு தேவையான காரியத்தை அவர் உணர்த்துவார். அந்த நேரத்தில் ஓரளவுக்கு அந்த நிறைவை பெற்றுக்கொள்வோம். திரும்ப 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 நம்முடைய மனதிற்கு எட்டாத அந்த கிறிஸ்துடைய அன்பை பற்றி தியானிக்கும் போது அந்த வெளிப்பாடு நமக்குள் வரும்போது அப்பொழுதுதான் கிறிஸ்துனால் தேவனுடைய வல்லமையினால் நாம் நிரப்பப்பட்டவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. அதாவது இரண்டாவது வசனத்து அந்த 20வது வசனத்தில் ஹல்லேலூயா நாம் எதை வேண்டிக் கொள்கிறோமோ நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவர். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக மிகுதியாக அவர் என்ன செய்கிறார்? நமக்குள் கிரியை செய்யும் வல்லமையின்படி அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் சேர்த்து கொள்கிறார். நமக்குள் இருக்கும் அந்த வல்லமை என்னது? த பவர் தட் விதின் அஸ், நோயிங் த லவ் ஆஃப் கிரைஸ்ட். அதாவது கிறிஸ்துடைய அன்பை பற்றி இருக்கும் அறிவை தான், அதாவது கிறிஸ்துடைய அன்பை பற்றி சொல்றேன், கிறிஸ்துடைய அன்பை பற்றி இருக்கும் அறிவை தான் அந்த வல்லமை என்று குறிப்பிடப்படுகிறது.
நமக்குள் இருக்கும் வல்லமை என்னது? நமக்குள் இருக்கும் வல்லமை என்ன? கிறிஸ்துவின் அன்பை பற்றி இருக்கும் அறிவினால் நாம் நிரம்பும் போது அதுதான் வல்லமை. அப்பொழுதுதான் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் இன்னும் அதிகமாக அவர் என்ன செய்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் சேர்த்துக் கொள்கிறார். ஹால் நிச்சயம் கண்டிப்பாக இயேசுனக்காக செய்வார், நான் பெற்றுக்கொள்வேன் என்று ஒரு நிச்சயத்தோடு இருக்கலாம். செய்வராது ஹாலே கண்டிப்பாக செய்வார். நம்ம நினைத்தது ஒரு அளவுக்கு, ஆனால் வருவது ஒரு பெரிய அளவுக்கு. அதற்கு காரணம் யார்? ஹாலேலூயா. அதற்கு காரணம் கர்த்தராகிய தேவன்தான். அதற்கு முக்கியமான காரணம் என்ன? நாம் உட்கார்ந்து தியானித்ததனால், கிறிஸ்துடைய அன்பை பற்றி தியானித்ததனால், அந்த அன்பை பெற்றிருக்கும் அறிவு, அந்த கிறிஸ்துடைய அன்பை பெற்றிருக்கும் அறிவு நமக்குள் ஒரு வல்லமையாக மாறிவிட்டது. அந்த வல்லமை என்ன செய்கிறது? நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக நம்முடைய வாழ்க்கையில் அது காரியங்களை சேர்த்துக் கொள்கிறது. ஹல்லேலூயா. ஆம், கடைசியாக எபேசியர் 4:13 வாசித்து முடித்துக்கொள்வோம். எபேசியர் 4:13. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன், அவைகள் உங்களுக்கு மகிமையாய் இருக்கிறதே. Till we all come in the unity of the faith and of the knowledge of the Son of God unto a perfect man, unto the measure of the stature of the fullness of Christ. இங்கிலீஷில் 4:13 தானே, மேலே கீழே இருக்கும் 12. Till we come in the unity of faith and the knowledge of the Son of God unto a perfect man, unto the measure of the stature of the fullness of Christ. ஒரு வசனம் உள்ள காணாம போகாது, கண்டிப்பாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருக்கிற இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லோரும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். அதாவது பாருங்க, விசுவாசம் எப்படியாவது மறைத்து வைக்கலாம் அனைத்து முக்கியமானது. ஹாலேலூயா. டில் வி கம் இன் டு தி யூனிட்டி ஆஃப் ஃபெய்த். ஹாலேலூயா. நாம் விசுவாசத்தில் ஐக்கியப்படுகிற வரையும். ஹாலேலூயா. விசுவாசத்தில் எப்படி ஐக்கியப்படுவோம்? நாம் தேவகுமாரனுடைய அறிவை பற்றி நாம் நிரம்பினவர்களாக இருக்கும் போதுதான் அந்த விசுவாசத்தில் நாம் ஐக்கியமாக இருப்போம். விசுவாசத்தில் ஐக்கியம் என்றால் என்ன? நமக்குள் சண்டை சச்சரவு இருக்காது. சபைக்குள் வருகிறவர்களுக்குள் என்ன இருக்கும்? ஒரு ஒற்றுமை இருக்கும். ஹாலேலூயா. நாம் சகோதர சகோதரிகள், ஹாலேலூயா, கிறிஸ்துவுக்குள் நாம் உடன்பிறப்புகள் என்ற ஒரு நிச்சயம் இருக்கும், ஒரு விசுவாசம் இருக்கும். அந்த அறிவு நமக்கு என்ன செய்யும்? அந்த விசுவாசத்தில் ஒரு ஐக்கியத்தை தருங்க. எப்படி வருகிறது? தேவகுமாரனுடைய அறிவை பெற்று கொண்டவர்கள். ஹாலேலூயா. அவர்கள் பரிபூர்ண புருஷர்களாக ஆகுங்க. அதற்காக பரிபூர்ணம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? அன்பு தான் பரிபூர்ணம். இந்த பர்ஃபெக்ட், ஹாலே, பர்ஃபெக்ஷன். அதாவது பர்ஃபெக்ஷன் என்றால் பரிபூர்ணம் என்பது எதனால் வருகிறது? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவ அன்பினால் நிறைவும் போது. தேவ அன்பு நிறைந்திருக்கிறதா இல்லையா என்று எப்படி தெரிவது? நமக்குள் இருக்க ஐக்கியம் இருக்கணும், சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. அப்போதான் நம்ம பர்ஃபெக்ட், அதாவது பர்ஃபெக்ஷனில், அதாவது ஐக்கியத்தில், அந்த பரிபூர்ணத்தில், விசுவாசத்தில் இருக்கிறவங்க ஹாலேலூயா பரிபூர்ண புருஷர்களாக இருப்பார்கள். ஹாலேலூயா. அதாவது அன்டு த மெஷர் ஆஃப் த ஸ்டேச்சர் ஆஃப் த ஃபுல்னஸ் ஆஃப் கிரைஸ்ட். ஒரு அளவு வாசிக்கதே தமிழில்,
நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவு தக்க கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க அளவுக்கு தக்க ஹாலேலூயா. அதாவது கிறிஸ்துவன் நிறைவை பற்றி ஹாலேலூயா, ஒரு அளவு ஹாலேலூயா, தி ஃபுல்னஸ் ஆஃப் கிறைஸ்ட், அவருடைய அவருக்குள் இருக்கும் அந்த வல்லமையின் அந்த நிறைவை ஹாலேலூயா நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் பரிபூர்ண புருஷர்களாக மாற வேண்டும். தேவ அன்பு செயல்படுகிறவர்களாக இருக்கும் போதுதான் we receive the fullness of Christ, கிறிஸ்துடைய பரிபூர்ணத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஹாலேலூயா. அப்பொழுதுதான் நமக்குள் இருக்கும் வல்லமை கிறிஸ்துக்குள் கிறிஸ்துடைய அன்பை பெற்றிருக்கும் அந்த அறிவை கொண்ட அந்த வல்லமை நமக்காக கிரியை செய்யும். இது ஒரு ஆழமான சப்ஜெக்ட் தான். ஆனால் இது ஒரு மூன்று காரியங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டோம். முதல் காரியம் என்ன? ரட்சிப்பை பற்றி நன்றாக தெரிந்திருக்கிறோம். நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? விசுவாசத்தினால் நம்மை பரிசு அவருடைய பரிசுத்தத்தினால் நம்மை கழுவி நீதியமானாக அவர் மாற்றினார். உயிர் திறந்ததினால் அளவிய நம்மை அவர் என்ன செய்தார்? நியாயம் தீர்த்தார். இன்றைக்கு முக்கியமாக அறிந்து கொண்டது என்னது? தேவனுடைய கோபாக்கிரியிலிருந்து நம்மை அதாவது நம்மை நீக்கலாக்கினது தான் ரட்சிப்பு. ஹாலேலூயா. இனிமேல் தேவனுடைய கோபத்திற்கு நாம் ஆளாக மாட்டோம். ஹாலேலூயா. நமக்கு எப்படி இந்த ரட்சிப்பு வந்தது? அவருடைய ஜீவனால் வந்த ரட்சிப்பு. மூன்றாவதாக பார்த்த காரியம் என்ன? அந்த ரட்சிப்பை கொண்ட தேவன் கொண்டு வந்த தேவன் நம்மை என்ன செய்யவில்லை, அப்படி விட்டு விடவில்லை. அவருடைய வல்லமைனால் நமக்கு நம்மை நிரப்பியிருக்கிறார். அவருடைய வல்லமை எங்கிருந்து வருகிறது? அவருடைய அன்பை பற்றி இருக்கும் அந்த அறிவை கொண்டவர்களால், அந்த மனதிற்கு எட்டாத அளவுக்கு இருக்கும் அந்த கிறிஸ்துடைய அன்பை பற்றி இருக்கும் அந்த அறிவு தான் நமக்குள் அது வல்லமையாக இருக்கிறது. அதை நமக்குள் ஒரு வல்லமையாக அது வெளிப்படுது. அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டவர்கள் ஒரு பரிபூர்ண புருஷர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எதை கேட்கிறார்களோ வேண்டிக் கொள்கிறார்களோ அதை விட அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். எழுந்து ஸ்தோத்திரிப்போம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. உங்களுடைய வார்த்தை எழுப்புங்கிறது சுகத்தை தந்தீர். எங்களுக்கு வரையிருக்கும் அழிவிலிருந்து எங்களை தப்பு வைத்தீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா என்று சொல்லி உப்பு கொடுப்போம். தேவாவியாருடைய கரத்திற்குள் ஹாலேலூயா. நாம் தரிக்கப்பட்டவர்களை உடைய பிரசனத்திற்குள் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே ஹாலேலூயா. உடைய வல்லமையான வார்த்தையினால் ஹாலேலூயா. என்னுடைய அறியாமையை நீக்கி நான் ஹாலேலூயா. உங்களுடைய வார்த்தையில் இருக்கும் வெளிப்பாடை தந்தீர் ஆண்டவரே. நாங்கள் ஹாலேலூயா ரட்சிப்பு என்றால் ஹாலேலூயா. உங்களுடைய கோபத்திலிருந்து எங்களை நீக்கிறது தான் ரட்சிப்பு என்பதை அறிந்து கொண்டும் உங்களுடைய ஜீவனால் இயேசுவே இந்த ரட்சிப்பை நீர் எங்களுக்கு தந்ததை நீர் உங்களுடைய வார்த்தையிலிருந்து எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் ஆண்டவர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. உங்களுடைய அன்பை பற்றி அறிகிற அறிவை ஹாலேலூயா எங்களுக்குள் இருக்கும் உங்களுடைய வல்லமை ஆண்டவரே. ஹாலேலூயா. அதை அறிந்து கொண்டும் ஆண்டவரே கிறிஸ்துடைய அன்பை பற்றி இருக்கும் அறிவே எங்களுக்குள் இருக்கும் தேவ பரிபூர்ணமும் தேவனுடைய வல்லமையும் என்பதை அறிந்தவர்களாக பரிபூர்ண புருஷர்களாக ஹாலேலூயா அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக எல்லா மனிதர்களோடும் சமாதானத்தோடு நடந்து கொண்டு ஹாலேலூயா எங்களுடைய பரிசுத்தத்தை நாங்கள் காத்து கொண்டவர்களாக ஹாலேலூயா பரிபூர்ண புருஷர்களாக நடப்பதற்காக உடைய கிருபையை தந்தீர். உடைய வார்த்தையிலிருந்து உடைய சத்தியத்தையும் வெளிப்படுத்துவதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். ஹாலேலூயா. இதுவரையும் நாங்கள் அந்த வனமாக நடக்காமல் இருந்ததற்காக எங்களை மன்னியும் ஒவ்வொருத்தரையும் எல்லா துதி கணமகையும் நாம் இயேசுவுக்கே எடுப்போம். அமேன், அமேன், அமேன்.